பிரியமானவர்களே, அப்படி நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம் ஆண்டவர் சில வேளைகளிலே நாம் நெருக்கத்தின் பாதையிலே கொண்டு போனாலும் நாம் பலனுள்ளவர்களாக அந்த நெருக்கத்தையும் தாங்கி செல்ல கடவுள் நமக்கு பலனை அளிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக, பாடு அனுபவிப்பதற்கு முன்பதாக, அதை அறிந்தவராக ஜெபம் பண்ண போகின்றார். கெத்செமனே தோட்டத்திற்கு பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான் இவங்க மூணு பேரை அழைச்சிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று, நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுங்க, நான் அங்கே தனித்திருந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறார். அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு மனிதன் செய்கின்ற ஜெபத்தை போல, தேவகுமாரனாக இல்லை, மனுஷகுமாரனாக கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். கடவுளே, இப்போ வரப்போகின்ற உபத்திரவம், நிந்தை, துக்கம், பாடு எனக்கு தெரிகிறது, நீக்குமானால் இந்த துக்கத்தை, இஸ் தேர் எனி அதர் வே அ லார்ட் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஏன்னா அவருக்கும் அந்த பாட அனுபவிக்கிறதுக்கு ஒரு வேதனை உள்ளதாக இருந்தது. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, ஆகிலும் என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எப்படியோ அப்படி நடக்க கடவுது என்று சொல்லி. அப்போது திரும்பி வந்து பார்க்குறார். பார்க்கும்பொழுது நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்கள், பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், அவங்க மூணு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கிட்ட பிறகு கடவுள் கேட்குற ஒரு கேள்வியை பாருங்கள், 41வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆவி உற்சாகம் உள்ளதாக தான் இருக்குது. நானும் ஜெபம் பண்ணணும், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் மாம்சம் பலவீனமாக இருக்கிறதுனால நாம் தூங்கி விடுறோம் அப்படின்னு அவர் எச்சரிப்பும் சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்மை பார்த்தும் கடவுள் அதுதான் சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு சோதனையான நாட்கள் வரும், நமக்கு வேதனையான நாட்கள் வரும், பாட அனுபவிக்கக்கூடிய நாட்கள், துக்கம் நிறைந்த நாட்கள், துன்பத்தின் வழியாக, நெருக்கத்தின் வழியாக, அழுத்தத்தின் வழியாக போகும்பொழுது அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அப்பா கிட்ட பேசணும். அவரிடத்துல பேசி, கடவுளே உம்முடைய சித்தத்தினால என்னை தாங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, பிரியமானவர்களே இதில் பார்க்குறோம், ரெண்டு தரம் வந்து பார்ப்பார். மூன்றாம் தரம் அவர் சென்று ஜெபித்த பிறகு அவர் சொல்வார், இதோ என்னை காட்டி கொடுக்கவன் வந்துவிட்டான், இனிமேல் பாட அனுபவிக்க நான் ரெடி, ஐ ஹவ் கெயின் த ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஃபாதர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்படி நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம் ஆண்டவர் சில வேளைகளிலே நாம் நெருக்கத்தின் பாதையிலே கொண்டு போனாலும் நாம் பலன் உள்ளவர்களாக அந்த நெருக்கத்தையும் தாங்கி செல்ல கடவுள் நமக்கு பலனை அளிப்பார். ஆகவே இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்வோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணி சோதனையை மேற்கொள்வோம் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே, ஆண்டவரே ஆவி உற்சாகமாக இருக்கிறது, மாம்சம் பலவீனமாக இருக்கிறது என்று அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே சோதனைக்கு நாங்கள் தப்பித்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வழியை காட்டும். ஆண்டவரே ஆவி உற்சாகமாக இருக்கிறது, நாங்களும் ஜெபம் பண்ணோன்னு ஆசைப்படுறோம், ஆனால் கர்த்தாவே சோர்ந்து போய் படுத்து தூங்கிடுறோம். கர்த்தாவே அந்த தூக்கத்தின் ஆவியை எடுத்து, ஆண்டவரே ஜெபத்தின் ஆவியை கொடுத்து, பலனடைய வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.